அதான் இவன் இவனை நீங்க தேடி எடுக்கணும். படிக்கிற விஷயத்த நாங்க பார்த்துக்கோம். எப்படி மத்தவங்க பழக்கம் கழிக்கிறீங்க, நீங்க இவனை தேடி எடுக்கணும். அதை நான் பார்த்துக்கோம்.
Yeah.
இந்தியாவில் ரீசன்ஸ் ஃபாலோ பண்ணியாரு. சரி சரி, இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி சார், நம்ம இசை விழாவுக்கு வருகை தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் இதயம் கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை பொறுப்பேற்று நடத்து கொண்ட அமுதா பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், முன்னிலை வகித்த
சம்பத் சார் அவர்களுக்கும் நன்றி உரை வழங்கிய புருஷோத்தமன் சார் அவர்களுக்கும், அப்புறம் இந்த விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து எனக்கு அறிமுகம் ஆகாமையே ஃபோன் மூலியமாகவே தான் இந்த 2-3 வருஷமாக சார் பழக்கம். அவர் தான் சொன்னார் சில ஃபங்க்ஷன்லாம் புதுசாக வந்து உறுப்பினர் ஆகலைன்னா நான் வந்து வரமாட்டோம் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் உன் நட்புக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி என்னுடைய ஆசான் சின்ன கவுண்டர் படத்தை மிகப்பெரிய அளவில் எங்கள் கேப்டனை உயர்த்தி தந்த உதயகுமார் அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய கேப்டன் படத்தை பேரரசு, தருமபுரி இப்படி 2 படங்களை கொடுத்த பெரிய ஜம்புவான் நம்ம பேரரசு சார் அவர்களுக்கும், என்னை முதன் முதலாக சினிமா துறைக்கு ஒரு தயாரிப்பாளர் அறிமுகமாக்கி என்னை ஒரு உறுப்பினராக்கி எனக்கு தலைவனாகவும் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிற அண்ணன் ஜாகவான் அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் வி ஆர் பாண்டியன் சார் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வருகை தந்த என் திரைப்பட நடிகர் நடிச்சிருக்கிற சுப்ராஜன் அவர்களுக்கும், மற்றும் என்னுடைய படத்திற்கு இடம் கொடுத்து எனக்கு பல உதவிகளை செய்த அண்ணன் மெர்க்குரி சத்யான் அவர்களுக்கும், மற்றும் என் படத்தில் காமெடியனாக அறிமுகமாகி சிறப்பாக பல திரைப்படம் நடித்திருந்தாலும் என் திரைப்படத்தில் காமெடியனாக அறிமுக சித்திரகுப்தன் ரமேஷன் அவர்களுக்கும், முதல்வன் பக்தி அவர்களுக்கும், மற்றும் இங்கே வருகை தந்த முன்னாள் பெரிய ஒரு கதாநாயகனாக அறிமுகமாகிய புரட்சி திரைமுக விமலஹாசன் அவர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் படத்தின் பாடல்களை பாடிய வி பிரசன்னா அவர்களுக்கும், எம்எல்ஆர் கார்த்திக் அவருக்கும், விஷ்ணு பிரியா அவர்களுக்கும், பாக்கியஸ்ரீ அவர்களுக்கும், அனினியா அவர்களுக்கும், அனிஷா முரளி அவர்களுக்கும், சிவக்குமார் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை தந்த இந்த நிகழ்ச்சியினை தொகுப்பு வழங்கிய ராஜாராம் சார் அவர்களுக்கும், சிவகங்கா அவர்களுக்கும், மற்றும் தீபா தர்மராஜ் வேல்விழி மித்ரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலியிலிருந்து என்னுடைய காலமாக நட்பாக அன்பாக எந்த ஒரு கருத்தையும் அவரிடம் முதல் சொன்னால் அதற்கு எனக்கு ஒரு தெளிவான பதிலை சொன்ன நக்கீரன் சார் இயக்குனர் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்த வசந்தகுமார் அவர்களுக்கும், மற்றும் என்னுடைய கேப்டன் விஸ்வாசி வல்லரசு கோபால் அவர்களுக்கும், மற்றும் மணிமாறன் சார் அவர்களுக்கும், கரு டிவி நிறுவனர் மணிமாறன் அவர்களுக்கும், மற்றும் இயக்குனர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், மற்றும் ராஜாராம் தொகுப்பாளர் அவர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு பகல் பாராமல் என்னோடு தோள் கொடுத்து முதல் முறையாக நான் சினிமா துறை நுழையும் போது எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய இயக்குனர் புருஷோத்தமன் அவர்களுக்கும், என் கேமராமேன் ஜெகன் அவர்களுக்கும், எடிட்டர் மாறன் அவர்களுக்கும், மற்றும் இந்த வரிகள் அருமையாக அமைத்து கொடுத்த வே மதன்குமார் அவர்களுக்கும், கன்சிராம் அவர்களுக்கும், இந்த பாடல்களை அருமையாக எனக்கு டைம் கொடுத்தால் ஒரு படத்தை ஒரு பாடலை வந்து 3-4 நாள் எடுக்கிற இந்த காலத்தில் 3 நாட்களில் எனக்கு 2 பாடல் மகிழ்ச்சி அறித்து கொடுத்த பவர் சிவா மாஸ்டர் அவர்களுக்கும், மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை அமைத்து தந்த வெங்கட் சார் அவர்களுக்கும், என் இணைய இயக்குனர் பரமசிவன் அவர்களுக்கும் இன்று நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என்னோடு தோள் கொடுத்து இரவு பகல் பாராமல் பணத்தை கொடுத்த என்னுடைய மனைவி விஜயா அவர்களுக்கும், மற்றும் இரவு பகல் பாராமல் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து என்னுடைய டிஎம் புரொடக்ஷனில் மேனேஜராகவும் என்னுடைய தனிப்பட்ட நண்பனாகவும் உழைத்த நடிகர் ஸ்ரீராஜ் அவர்களுக்கும், என்னுடைய திரைப்படத்தின் எத்தனையோ 3 ஆண்டு காலத்துக்கு முன் அறிமுகமான நடிகை யமுனா அவர்கள், எத்தனையோ பேர் அவங்க சொன்னாங்க இந்த படத்தில் நீங்கள் கமிட் ஆகாதீங்க, இது வந்து படம் எடுக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் சொதுப்புவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதையும் மீறி நான் இந்த படத்தில் நடிப்பேன்னு சொல்லி என்னோடு இணைந்து கதாநாயகன் நடித்த யமுனா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு பகல் பாராமல் சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து இரவு பகல் பாராமல் வந்து இந்த படத்துக்கு 18 நாள் நடித்து கொடுத்த ஜானகிராமன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் இனிய நண்பர் மணிவேல் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆக்ஷன் ஹீரோ தீரன் அவர்களுக்கும், பாண்டியன் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இன்ஸ்பெக்டர் ரோல் நடித்த ஹபீம் சார் அவர்களுக்கும், என்னோடு 2வது கதாநாயகியாக நடித்த சுசீலா அவர்களுக்கும், முதல் முறையாக
என்னுடைய கரிமுட்டும் திரைப்படத்தில் வில்லனாக அறிமுகமாகியுள்ள வேலாயுதம் அவர்களுக்கும், மூன்றாவது கதாநாயகிய கல்பனா அவர்களுக்கும், மற்ற ரேணு பாலா அழகுமணி அவர்களுக்கும், எஸ்பி சுபன் குளச்சல் பாபு அவர்களுக்கும், எஸ்பி கே அவருக்கும், ஜெரினா பாஷாபாய் அவர்களுக்கும், மதுரையில் இருந்து வந்த மே அழகர்சாமி அவர்களுக்கும், ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், சிவா தாவூத் அவர்களுக்கும், சுனில் என்னுடைய கலெக்டராக நல்ல ரோல் தந்த தேவி அவர்களுக்கும், என்னுடைய கதாநாயகியின் அப்பாவாக நடித்த நாகரத்தினம் அவர்களுக்கும், மற்றும் ஜோதி அவர்களுக்கும், கோவிந்தராஜ் பண்ணையாக நடித்த வெள்ளைச்சாமி அவர்களுக்கும், சரவணவாசன் அவர்களுக்கும், ஜானகிராமன் அவர்களுக்கும், உதயகுமார் அவர்களுக்கும், அன்னக்காம் அவர்களுக்கும், சாரதா அவர்களுக்கும், பெரியசாமி மார்க்கெட் அவர்களுக்கும், மீனா அவர்களுக்கும், ஸ்ரீதா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை வெற்றி படமாக உதவி புரிந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று சிறப்பு அழைப்பாளராக என்னுடைய பேரமை மிக்க என்னுடைய தயாரிப்பாளர் சங்க என்னுடைய தலைவர் திரு அண்ணன் ஜாக்குவார் அண்ணன் சிறப்புரையாற்றுமாறை அன்போடு அழைக்கிறேன். இவ்வளவு பண்ணி என் பேரை விட்டுட்டாரு. இல்லை, அது நானும் அவரும் ஒன்று தான். இல்லை, அது அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தானே. அத்தனை பேரையும் மறக்காமல் உச்சரித்து பணிபுரிந்த அத்தனையும் வாழ்த்துக்களை தெரிவித்து இயக்குநருக்கு மனமார்ந்த பாராட்டுகள். வருகை தந்த மீடியா நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மாஸ்டர் அவர்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், மேடையில் அமைந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் தரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக வந்து பேரர் சார், அவர் வந்து மிகப்பெரிய இயக்குனர், அது வந்து யாரும் மறக்க முடியாது. இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்தாலும் அவர் வந்து பேரரசு தான். அந்த இயக்குனர் மகா மகா நடிகர் அவர், மகா அந்த மனிதருக்கு நன்றி கலந்த வணக்கம் சொல்கிறேன். அப்புறம் மெர்குரி சக்தி அவர்கள் ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. பொதுவாக அவருக்கும் வாழ்த்துக்கள். அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள், மற்றும் வந்து மியூசிக் டைரக்டர், குறிப்பாக மியூசிக் டைரக்டர் வந்து சொல்லணும். அவர் ஒரு ஆங்கிலேயன் மாதிரியே தான் இருக்கார். அவர் இல்லை, அந்த ஸ்டைலும் சரி, அவர் ஒரு நல்ல நடிகரை நடிக்க வைக்கலாம். ஆமாம், அது மாதிரி நடிக்க வைக்கலாம், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து ஹீரோயினி அவங்க அவங்களுக்கு யமுனா கங்கா யமுனா காவேரி மாதிரி யமுனா. அப்புறம் இயக்குனர் எனது பாசமிகு சகோதரர், எந்த இதாக இருந்தாலும் சரி என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எதுவும் பேசுவார். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் காலைல 7 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இது வரைக்கும் சாப்பிடக்கூட இல்லை. வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன், சாப்பாடு வண்டியிலே இருக்குது. ஏன்னா டைம் இல்லை எனக்கு, அங்கே எங்கே சுற்றி கடைசி அங்கே வராமல் போயிடும். வண்டி வேறு விட இடங்கள திரும்பிட்டேன் நான் ஆக்சுவலாக. அப்புறம் யாரோ தான் கொண்டு வண்டி அங்கே அந்த பக்கத்து ரோட்டில் விட்டு அப்புறம் அங்கேருந்து நடந்து வந்தேன். ஏன்னா சாமிக்காக தான். ஏன்னா ஒரு நல்ல பண்பானவர், நல்ல அன்பானவர், ரொம்ப பாசமானவர். அதுக்காகவே நான் வந்து அங்கேருந்து ஓடி வந்தேன். வாழ்த்துக்கள் சார். கரிமுட்டை நான் வந்து சாங்கெல்லாம் பார்க்கலாம். பேரரசு சார் சொன்னார், ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு. அவர் ஒரு ஆள் சொன்னால் போதும், உலகமே சொன்ன மாதிரி. ஏன்னா அவர் மிகப்பெரிய கவிஞர், அவர் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த வாழ்த்துக்கள் இது. அப்புறம் மதன், அவர் பாடல் எழுதியிருக்காரு மிக அற்புதமாக. அப்புறம் ஐயா வந்து ஐஎஸ்ஏவா உண்மையில் ஏதோ ஓகே, கோசல்ராம் அவர்கள், அவருக்கும் வாழ்த்து. அப்புறம் மதன் மட்டும் அவர் சொன்னார், நான் வந்து என் மனைவியை லவ் பண்ணும்போது அந்த பாட்டு எழுதுனேன்னாரு. அப்படிங்களா, லவ் பண்ணும்போது பாட்டு எழுதினாரா? ஏதோ அவங்கள நினச்சி எழுதுனே நீங்கள். அவங்களை நினச்சி எழுத பாட்டான், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அதை சொல்லலாம், என்ன வீட்டில் போய் அடிப்பாங்க, சாப்பாடு போட மாட்டாங்கன்னு சொன்னார். அதனால் இந்த வண்டி, ஒரு நிமிஷம், இந்த வண்டி வந்து TN 0 9 AH 33 99 கீழே ஸ்கார்பியோ வண்டி நிற்கிது. இன்னொருத்தங்க போறதுக்கு அது இடைவே நிக்குது. தயவு குறித்து மன்னிக்கிறேன் கொடுப்பங்க. ஆ
சொன்னல நடு ரோட்ல வண்டி விட்டோம் தானே அண்ணா மணிக்கணுண்ணே மணிக்கணு இடையூறு பரவாயில்ல அது நல்லது மாசமா இருக்காங்களா இவர் மாசமா இருக்காரு ஓய்ப்பதில்ல சரி ஓகே இருக்கதான் இந்த பாடல்கள் வந்து கரிமட்டம் உண்மையிலே ரொம்ப திறமையான ஒரு டைரக்டர் நிச்சயமாக வந்து எதுவுமே வந்து சின்னதுன்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது மிகப்பெரிய இயக்குனராக வருவார் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு குறிப்பாக வந்து அவங்க மனைவியை பற்றி சொன்னார் அவர் மனைவியை பற்றி சொல்லும்போதே அவரோட வெற்றி இருக்குது அம்மாவை பற்றி சொன்னாலும் வெற்றி இருக்கும் மனைவி பற்றி சொன்னாலும் வெற்றி இருக்கும் ஏன்னா அது ரெண்டும் அவர் பண்ணியிருக்காரு அதனால் அந்த படம் வெற்றி அடையணும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படியே நான் பார்க்க முடியல ஆனால் எனக்கு உட்காந்து பேரர் சார்கிட்ட பக்கத்தில் கேட்கும்போது சொன்னார் அது இவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு அது மாதிரிலாம் உதயகுமார் சார் ஆர்வி உதயகுமார் சார் ரொம்ப அற்புதமாக பேசினார் குறிப்பாக மியூசிக் டைரக்டர் வந்து பாங்காங்கு ஆங்காங்கு அமெரிக்கா லண்டன் வந்து போடுறாரு அதனால் அதனால் கனடா அப்படி போடுறதுனால சாங்கு ரொம்ப நல்லா ஃபாரின் மாதிரி போட்டுப்பா நினைக்கிறேன் அப்படி தான் இல்லையா ஃபாரின் மாதிரி போட்டிருக்காரு அப்புறம் இதில் ஓகே அதான் 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 சொன்னேன் ஓகே ஆனால் படம் பார்க்கப்போ தான் பக்கா கிராம படம் மாதிரி இருக்குது ஓகே ஏதோ ஏதோ வந்து சாமி சாருக்கு வாழ்த்து எல்லாம் தமிழ் நடிகர்லாம் போட்டிருக்காரு அது வரைக்கும் ஆனால் இன்றைக்கி தமிழர்களை மறந்துட்டாங்க தமிழ் திரைப்பட துறைன்னு சொல்லி பேர் இருக்க வழியே யாரும் தமிழர்கள் ஹீரோ கிடையாது தமிழர்கள் ஹீரோயின் கிடையாது தமிழர்கள் டெக்னீஷியன் கிடையாது தமிழர்கள் பாட்டு எழுதுறது கிடையாது எவனும் கிடையாது ஆனால் படம் மட்டும் தமிழம் பார்க்கணும் தமிழம் மட்டும் தமிழம் பார்க்கணும் எல்லாம் காசை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் சொருவிடுறாங்க இங்கே நிலம் வாங்குறது கூட இங்கே இல்லை நம்ம காசு எப்படியோ அனாதையாக போய்கிட்டு இருக்கு எல்லாம் குடிச்சிட்டு நடு ரோட்டில் மல்லாக்க படுக்கிறான் இங்கே உள்ள பணம்லாம் பல கோடி அங்கே போய்கிட்டு கிடக்குது நாளைக்கு தமிழகம் என்ன பொசிஷனில் இருக்கும் இலங்கை மாதிரி தமிழனை அடித்து விரட்டுவாங்களாங்கிறத கூட தெரியல இது வந்து சிரிக்கிறதுக்கோ இல்லை இதுக்கோ சொல்ல சிந்தனை பண்ணணும் குடியை முதல்ல தவிர்க்கணும் குடிங்கிறது வந்து உலகத்தில் மிக மோசமான ஒரு ஆயுதம் குடி அந்த குடியை முதல்ல தடுக்கணும் ஏன்னா மகளிர் தான் தடுக்கணும் ஏன்னா பெண்களால் தான் இதை தடுக்க முடியும் வேறு யாரையும் தடுக்க முடியாது நான் நினைக்கிறேன் இல்லை பெண் குழந்தைகள் தடுக்கணும் இல்லை சின்ன குழந்தைகள் தடுக்கணும் 13 வயசில் குடிச்சிட்டு ரோட்டில் ஆடுறாங்க நம்மளே பார்க்குறோம் மூஞ்சை மட்டும் மறைச்சிட்டு குடிச்சு குடிக்கிறத காமிக்கிறாங்க எவ்வளோ வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் பார்த்துங்க அதனால் இதை தடுக்கணும் அதே மாதிரி இப்போ வந்து அதை மீறி கஞ்சான்னு ஒன்று வந்துருச்சு கஞ்சா போதை யார் ஆகிறதாலும் கஞ்சா போதையில் தான் இருக்காங்க இன்றைக்கி நம்ம எவன்ட்டா பேசினா அவன் கஞ்சா போதையில் இருக்கான் திடீர்னு கத்தியது கூட குத்திடுவான் கஞ்சா போதையில் ஏன்னா அவனுக்கு தெரியாது குத்திட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போனப்போ தான் தெரியும் அவனுக்கு என்னடா குத்திட்டோமான்ட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களை வளர்க்குறது வந்து அப்படி வளர்க்கணும் ஏன்னா இப்போ கரிமட்டம் கதை சொன்னார் அவர் வந்து ஒரு கறி அந்த அப்படின்னு சொன்னார் நாங்களாம் பிறக்கும்போது கறியாக தான் இருந்துச்சு எல்லாம் ஊரெலாம் கறியாக தான் இருக்கும் ட்ரெயினில் போனால் கூட அப்படி இதை விட்டு பார்த்தா கறியாக விடும் கண்ணை மூடனெல்லாம் கறி விழுந்துடும் அப்போலாம் இந்த மாதிரிலாம் ட்ரெயினே கிடையாது ஸோ அதனால் அந்த அந்த படத்தை பற்றி ஒரு அற்புதமாக எடுத்திருக்காருன்னு சொன்னாங்க சாமி சார் நிச்சயமாக வந்து அந்த சாமி படம் வெற்றி மாதிரி இந்த கரிமுட்டம் படமும் வெற்றி பெறணுங்கிற மனமாற இளமாற அந்த இடத்துல வாழ்த்து கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்ல மாதிரி தாய் தகப்பனை எல்லாம் மதிங்க அவங்கள மதித்தா மட்டும்தான் வாழ்க்கை வந்த சீராக சிறப்பாக இருக்கும் அவங்க கறி கொண்டு இந்த விழாவுக்கு வந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன் நான் இன்னைக்கு காலையிலேருந்து கிட்ட 7 ஃபங்க்ஷன் ஏன்னா சண்டே மட்டும் நான் வந்து சினிமா ஃபங்க்ஷனுக்கு வராமல் வேறு ஃபங்க்ஷன் தான் டேட்டு கொடுத்துருப்பேன் அந்த 7வது ஃபங்க்ஷன் இது ஒரே காரணம் எனது அன்பு சகோதரன் சாமி அவர் ஃபங்க்ஷன் வந்தே சேரணும் அப்படிங்கிறத வந்தேன் வந்துச்சேன் சார் கிளம்பலாமா கிளம்பலாமா பசிக்குது வேற ஒன்றும் இல்லை ஓகே நன்றி சார் வணக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அருமையாக உரையாற்றிய அண்ணனுக்கு மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல என்னுடைய அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மக்கள்லாம் பீச்சு மாலு முன்னாடி அங்கே சதவீருவாங்க ஆனால் அதெல்லாம் எல்லாமே இங்கே வந்து கூட்டியிருக்கீங்க பிள்ளைப்பல கூட்டம் அதுக்கே உங்களுக்கு ஃபஸ்ட் நன்றி நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் ஓகேண்ணா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நமக்கெல்லாம் பிரச்சனை போய் அவரை வேண்டிக்குவோம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது நமக்கு என்ன தொல்லை இருக்குது இதெல்லாம் அவரை வேண்டிக்குவோம் இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கே பிரச்சனை அவரே நம்மகிட்ட வேண்டிக்கிறாரு எப்படியாவது வாங்கி வாங்கிப்பா ரொம்ப தடையாக இருக்குது இது அரசு கெஞ்சி குத்தியாலே கொஞ்சம் அங்கங்கே வச்சுருங்க எனக்கு பூஜை பண்ணிருங்க இல்லைன்னா எனக்கு மாலை பிரச்சனையாக போச்சுன்ட்டு இப்போ விநாயகர் வந்து அவருக்கே ஒரு பிரச்சனை இப்போ நம்ம இப்போ நம்ம தான் விநாயகர் பக்கவளமாக இருக்கணும் அந்த படத்தை எல்லாத்தையும் கொடுத்துருவார் அவர்
அப்புறம் உதயகுமார் சார் கொஞ்சம் வருமான ஆளு, ஃபஸ்ட்டு பேசி போயிட்டார். இந்த கடைசியாக பேசும்போது நம்மளும் டயர்டாயிருவோம், இங்கேயும் ஃபுல்லாக மக்கள் டயர்டாயிருவாங்க. ஃபஸ்ட்டு பேசணும் என்ன பேசணும் கைத்துட்டுருவாங்க, கடைசி பேசும்போது நல்லா பேசணும் கைத்துட மாட்டாங்க. ஏன்னா சோழ்ந்துருவாங்க, என்னடா மேப்படா முடிப்பான் அப்படின்ட்டு. ஆமாம், இந்த இப்போ பாருங்கள் பாதிச்சுட்டு காணாங்க, ஃபஸ்ட் ஃபுல் போட்டு தலையாக இருந்துச்சு, இப்போ இங்கே சேர் தான் இருக்குது. இதை பார்த்து நமக்கு டயர்டாயிருக்கு, எனக்கு யாருக்கு பேசுன்னு தெரியல. அப்படியே ஓ சூப்பர், பக்கோளமாக இருக்கிறவர். உதயகுமார் சார் வந்து ஒரு விஷயத்த நல்லா பதிவு பண்ணார், இந்த செல்ஃபுனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார் அவர், பாவம். அவர் அது புலம்பிட்டு போயிட்டார், இன்றைக்கி எத்தனை போக முடிஞ்சு தெரியல, எத்தனை குட் மார்னிங் வச்சு தெரியல அவருக்கு. ஆமாம், புலம்பிட்டு போயிட்டார். நான் சின்னதில் அவர் ஃபோன் பண்ணுவேன், காலில் பண்ணால் சாயந்தரம் திருப்பி கூப்பிடுவார், என்ன தம்பி ஃபோன் பண்ணி தெரியலம்பார். எப்போ நான் காலைல 9 மணிக்கு பண்ணியிருப்பேன், சாயந்தரம் 7 மணிக்கு கூப்பிடுவார் திரும்ப, சார் நான் காலில் பண்ணேன் சார், ஐயோ இல்லைப்பா ஒரு மீட்டிங் வந்தேன், தொடர்ந்து ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு, இப்போ தொல்லையாக இருக்குன்ட்டு சைலண்ட் போட்டேன். சைலண்ட் போட்டு திருப்பி அதை மூணு மாத்திருக்கு மறந்துட்டேன். ஏன்னா ஒருத்தர் பேசிக்கி இருக்கும்போது இந்த ஃபோன் மாதிரி உலகத்தில் தொல்லையே எதுவுமே இல்லை சார். இந்த ஃபோன் தான் மனுஷனோட மிகப்பெரிய தொல்லை, நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் அதான் காரணம் சார். அப்போ அது மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறவர். நான் ஒரு சின்ன ஒரு ரகசியம் சொல்கிறேன், என்றைக்காவது நம்ம இன்றைக்கி நிம்மதியாக இருக்கணும், எந்த டிஸ்டர்ப்லாம் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா, அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி போடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அது மாதிரி நிம்மதி உலகத்தில் எதுவுமே இருக்காது. இங்கே போதி மரத்துக்கு போக தேவையில்லை, கோயிலுக்கு போக தேவையில்லை, ரஜினி சார்லாம் இமயம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை, இங்கே போனாக போட்டு இங்கே இருக்கலாம் அவர் ரஜினி சார்லாம். ஏன்னா நான் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண ரொம்ப இருக்கும்போது ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டால் தான் தூக்கம் நிம்மதியாக வருது. இல்லைன்னா நல்ல டிப்ஸ் போது டக்குன்னு ஒரு ஃபோன் ஃபோன் இல்லை அந்த மெசேஜ் சவுண்டு வரும்ல டைம் அப்படின்னா நமக்கு ஒரு டிஸ்ட் பேர். ஆனால் உதயகுமார் சார் இன்னைக்கு சொன்ன விஷயம் இந்த ஃபோன் அதை கரெக்டாக நம்ம அந்த மாதிரி எங்கள் பிறந்த அந்த சங்க சில குரூப்லாம் இருக்கும், கண்டதெல்லாம் போடுவாங்க அப்படியே. அப்போ இதே போட்டு நம்ம நம்மளுக்கு விட்டுருவோம் அப்படியே. நம்ம என்றைக்கு இது ரொம்ப கேர்ஸ் வரமோ அன்னைக்கும் தலைவர் போடுவார் முக்கியமான மேட்ரு, சாயந்தரம் 4 மணிக்கு வந்துருக்க மீட்டிங் இருக்குங்க, அதை பார்க்க மாட்டோம். அப்போ நான் 4 மணிக்கு போன வருவோம், என்ன பிரச்சனை ஆளுங்க நான் வெயிட் பண்ணுறேன்ட்டு, என்ன சார் சொல்லவே இல்லையே, மெசேஜ் போட்டுருந்தேனே. நம்ம பார்த்தா என்னைக்கு எனக்கு பின்னாடி பேசணும் பேச்சு வராது, எனக்கு ஒரு வீக்னஸ் அது. அது மாதிரி முக்கியமானது அதான் சொல்ல என்ன சொல்லிட்டு வரவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுக்கு மெசேஜ் போடுங்க. அது வந்து இந்த சில ஃபேமிலி குரூப்பு மெசேஜ்லாம் இருக்கும், இன்றைக்கி இந்த கோலம் போட்டிருக்கேன், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த சமையல், அது போட்டோ எடுத்து அனுப்புறது. சாப்பாடு பார்த்தது இல்லையா, நம்ம பொங்கலை பார்த்தது இல்லையா, நீ வடை சுட்டை பார்த்தது இல்லையா, இதெல்லாம் அது வடை அது போட்டோ எடுத்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வடை, இதெல்லாம் ஒரு தகவல்னு பரிமாறும்போது முக்கியமான தகவல் அடிவிட்டு போகும். அப்போ நம்ம கூட யாருக்காவது சீரியஸாக இருக்குது எதாவது இருக்குன்னு போடும்போது கவனிக்காமல் போயிடுவோம். இந்த மாதிரி இது சில சில குப்பைகள் சில சில விஷயங்கள் தவிர்த்துறோம் ரொம்ப, அதுதான் ரொம்ப இட்டடிக்காக இருக்கு சில சில விஷயம்லாம். ஓகே, அது நீங்கள் பார்த்துக்குங்க. கறி மூட்டம், மூட்டம் அப்படிங்கிறத ஒரு நல்ல வார்த்தை, அது வந்து ஒரு மூட்டம்னால் அது வந்து பக்குவப்படுறது, அது மூட்டம். இப்போ மேக மூட்டங்கிறோம், மழை வரப்போன்னு அர்த்தம், பனி மூட்டம் பனிலாம் திரட்டுச்சுன்னு அர்த்தம். இந்த புகை மூட்டம் கேள்வி, புகை மூட்டம் அதுமாதிரி கேள்வி கொடுக்க மாட்டேங்க. புகை மூட்டம் அப்படின்னா வாழைக்காயை பழமாக பழுக்க வைக்கிறது, அந்த வாழைக்காயை வந்து உள்ளே வச்சு புகை மூட்டம் போட்டுருவாங்க, சாயந்தரம் போட்டு நைட் வந்து பழுத்துடும் அப்படியே, அந்த காயை பழமாக்குறது. அது மாதிரி கறிமூட்டங்கிறது விறகு மரம், மரத்தை கறித்துண்டாக்குறது. அந்த கறித்துண்டு வந்து அது இப்போ அது சும்மா அதிகமாக யூஸில் இல்லை, அப்போ அந்த கறி தான் அயன் பாக்ஸ் போடுவாங்க, அந்த கறி தான் அடுப்பு கறி போடுவாங்க. அது மாதிரி இந்த அந்த அடுப்பு கறி வந்து அவ்வளவு அதே ஒரு விற்பனை அன்றைக்கி அது ஒரு வியாபாரம் இருந்துச்சு, இன்றைக்கி அதெல்லாம்
முக்கியமா சாம்பிராணி சாமிக்கே தான் தேவைப்படுச்சு, சாமிக்கே தான் தேவைப்படுச்சு. அது மாதிரி நிறைய அதோட பயன்பாடு இன்றைக்கி குறைஞ்சி போயிடுச்சு. அப்புறம் ட்ரெயின் வந்து அது நிலக்கரி, நிலக்கரி நிலக்கரியில் தான் எனக்கு ட்ரெயின் ஓடிச்சு. இன்றைக்கி அது இன்றைக்கி வேறு மாதிரி ஆகிப்பிச்சு எல்லாமே. மாதிரி கரிமூட்டங்கிறது பக்குவப்படுத்துது. இப்போ மனுஷன் தான் தேவைப்படுது, அதுக்கு ஏதாவது மூட்டம் கண்டுபிடிக்கணும். அந்த மூட்டம் கண்டுபிடிச்சி அவனை உள்ளே விட்டு ஒரு ஒன் ஹவர் இருக்க வச்சு வெளியே வந்து வெளியே வச்சுட்டா அவன் பக்குவப்படணும். இப்போ ஏன்னா எவனை கெடுக்கிறது, எவன் குடியை கெடுக்கிறது, எவனை ஏமாத்துறது, நாணயம் குறைஞ்சி போச்சு. மனிதனுக்கு நம்ம எப்போது யாரை நம்புறது அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்கள் நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்துட்டு நம்ம வந்து ஒரு 10 லட்சம் ஒருத்தரை கொடுத்து வைக்கணும், யார்கிட்ட கொடுத்து வைக்கலாம்னு யோசிங்க. அப்போ தெரியும் இன்றைக்கி நாணயம் வந்து எவ்வளோ குறைஞ்சி போயிருக்கேன்ட்டு. இன்றைக்கி ஒரு வீட்டில் யோசிங்க, 10 லட்சம் இருக்குது யார்கிட்ட கொடுத்து வைக்கலாம் யோசிங்க. அப்போ தான் உலகம் தெரியும் உங்களுக்கு, என்னோட இந்த உலகத்தை வாழ்ந்து இருக்கோம்ட்டு. யாரும் நம்ப முடியாது, ஏன்னா பேராசைப்பட்ட உலகமாக போச்சு. ஏதோ ஒரு வழி சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு வழி பணத்தை பார்க்கணும், உழைச்சி சம்பாதிக்கிறது குறைஞ்சி போச்சு சார், குறைஞ்சி போச்சு. குறுக்குள்ளி எப்படி சம்பாதிக்கிறது, ஒரே படத்தை எப்படி சம்பாதிக்கிறது, திரையுலகில் கூட அப்போல்லாம் இயக்குநர்கள் எப்படின்னா இந்த படம் ஜெயிச்சா தான் லைஃப். நிறைய படங்கள் நான் சொல்ல, நிறைய படங்கள் ஃபஸ்ட்டு முதல் படத்திற்கு எந்த இயக்குனருக்குமே சம்பளம் இல்லை. அந்த உதய இயக்குனர் வாங்க சம்பளத்தை விட தான் கம்மியாக தான் இயக்குனர் வாங்கியிருப்பார். ஏன்னா அந்த உழைப்பாக தான் அந்த முதல் படம் தான் அவருக்கு மூலதனம் திறமை காட்டுறதுக்கு. அது ஜெயிச்சா அடுத்த படம் சம்பளம் வாங்குவார். அப்போ ஜெயிச்சு ஆகணுங்கிற வெரி ரிங்ஸ் சம்பாதிக்கணுமே, உழைச்சாச்சு திறமை காட்டுறோம். அப்போ இது ஜெயிச்சா தான் நமக்கு அடுத்த சம்பளம் வாங்க முடியும் போது அந்த ஃபஸ்ட்டு படத்தை முழு உழைப்பும் காட்டுவாங்க. இப்போது நிறைய முதல் படத்துலேயே சம்பளம் இப்படி சம்பாதிக்கிறது, குறுக்குள்ள எப்படி சம்பாதிக்கிறது, இயக்கம் முடிச்சு இல்லை மேனேஜராக இருக்கட்டும், நிறைய விஷயம் சொல்கிறேன். பணம் தான் குறியாக இருக்குது, பணத்தில் குறியாக இருந்தால் படைப்பு போயிடும். நீ பணத்தில் வந்து நீ இன்றைக்கி பேட்டா வழியை நான் ஃபில் பண்ணேன்னா படைப்பு நல்லா வராது. பணம் வருது வரல, நம்மளுடைய வேலையை பார்க்கணும். அதுதான் தர்மம், தொழில் தர்மங்கிறது அதுதான். இன்றைக்கி சனாதன தர்மம், சனாதன தர்மம் என்னென்னு கேட்குறாங்களே, சனாதன தர்மம் அது ஒரு சாமி பற்றி இல்லைங்க, அது தெய்வத்தை பற்றி இல்லை. எல்லோரும் என்னமோ அது இந்து மதம்னா சாமி பார்த்துக்கிறாங்க. சனாதன தர்மங்கிறது நம்மளை பற்றி, மனித தர்மம், தொழில் தர்மம், இல்லற தர்மம். நானே இருக்கு சொன்னேன், நானே ஒரு ஒருத்தனை கடன் வாங்கினா அதை திருப்பி கொடுக்கணுங்கிற நினைக்கிறோம்ல, அதுதான் சனாதன தர்மம். வெறும் இல்லை, அதுதான் சனாதன தர்மம். ஒருத்தனை வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை காப்பாற்றுன்னு நினைக்கிறோம்ல, அதுதான் சனாதன தர்மம். சனாதர்மம்னா சிவன் பெருமாள் பொறுமை பிராமணர்களுடைய இது எதுவுமே இல்லை. சனாதன தர்மம் அப்படிங்கிறது மனிதம், இப்படி எல்லாமே அடங்கிடணும், வேறு எதுவுமே இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர், இதுதான். எல்லா மனுஷனையும் நேசிக்கணும், கடவுள் நேசிக்கிறது இல்லைங்க சனாதன தர்மம். அதெல்லாம் போய் சும்மா போய் பூசிட்டாங்க. கடவுளை நேசிக்கிறதோ கடவுளை பூஜிக்கிறதோ சனாதன தர்மம் இல்லை, மனிதனை நேசிக்கிற சனாதன தர்மம். மனிதனை நேசி யாராக இருந்தும் சரி நல்லவர்களை நேசிக்கணும். அது எந்த ஜாதியாக இருக்கட்டும், ஏற்றத்தாழ்வுகள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல மனுஷன் தான் மனுஷன், கெட்ட மனுஷன் மனுஷன் இல்லை, அது மிருகம். நான் உங்களை வந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறேன்னா நான் இப்போ மனுஷனாக இருப்பேன், நீங்கள் போய் என்ன நேசிப்பீங்க? நான் கரெக்டாக இருந்தேன்னா நீங்கள் நேசிக்கணும், அப்போ தான் நான் தொடர்ந்து கரெக்டாக இருப்பேன். நான் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கிறது தப்பு அப்படின்னு நான் யோசிச்சு காமிச்சிடும். இப்படித்தான் படம் நமக்கு எடுத்துரும். அப்போ நேர்மையாக இருக்கணும்னா நம்ம டார்ச்சர் போடுறோம் சார். நல்லவனாக இருக்கிறது வேறு, நல்லவன் நடிக்கிறது வேறு. நம்ம நல்லவன் நடிக்கிறோம்னு நம்புகிறோம், நல்லவனாக இருக்கணும் நம்ம நடிக்கிறோம், இல்லை வித்தியாசம், இல்லை வித்தியாசம். ஒருத்தன் நம்மகிட்ட பணம் வாங்குறது அவ்வளோ நடிப்பான் வந்து சார் அப்படி சார், அப்படி சார் சூப்பர் சார் அப்படிம்பான், மயங்கிறோம், அவன்கிட்ட ஏமாந்துடும், கூட வந்து குளிப்பிச்சு போயிடறான். ஒருத்தான் சார் நீங்கள் சொன்ன தப்பு சார், நீங்கள் இப்படி பேசக்கூடாது சார், நீங்கள் இப்படி பேசும்போது அவங்க மனசு கஷ்டப்படுது சார், இப்படி சொல்கிறான் பாருங்கள், அவனை கண்டுபிடிங்க சார், அவன் தான் கரெக்ட். எவன் ஒருவன் உங்கள் குறைகளை சொல்கிறானோ அவன் தான் சரியான ஆள், அவனை கூட வச்சுங்க,
Yang memang suruh keluar memang super super sempurna, ayam kuliah di peruang. Apo sanawan dharma apa ini kira tuh? Manida nih, manida nesik kebentuk. Berapa? Kuripah, nanjam, wak, ilal dharma. Kursinya beri, pernah dilakukan. Dah nih sunar le, kaki sunar, Madan Raj, Madan Kumar, Madan Kumar. Yang wajib itu kan, yang mudah resiko apunar. Mani itu nesis cerita kan, anda waktu baru, ada yang sana antar mau, ur kanan mana mani itu lemari ada kurang itu. Daya itu sana, yang mani itu yang langgan langgan pakka beram nar. Finance, segala macam. Ada meja sulur apa tidak? Angkir orang itu kan, lah. Ada sana antar mau. Kanan mana beri kurang itu, mani beri kurang itu, ur kalau tidak apa mau beri majik kurang itu. Apa mah seperti pelik kalau anda peniaga ke bandung, pilih orang seperti mana ke bandung, itu sah sahaja dalam terima. Ini beri anda sahmi ke puja pada sama dengan nampak dia, tak nampak dia. Nama manusia itu kan sahaja dalam terima, manusia itu pun. Adakah Madan Kumar orang sana? Nampar, nampar itu nampak no dengan berapa orang itu. Aduh berkepusar. Ini kanan-kanan mau nangga berte adi berte, ama, iya, udah ada, naur terapan ada kan, bengke wasan ada kan juga, apa ini tamu lena urut, kadai, terak kadai, wasanam, padalgal, yekam, peras, pengen title pura, inda perde. Telinga tapun rangan, tapun ini rangan. Adik apa itu nama dia lalu baca. Enna berdua malah, kadai iya kemotor. Anam yang, seperti pun rangan, na, tirai kedai yang mati ni, tirai kedai kita dengna, ini lalu hero opening, adik kat sini kadang ni sendiri kerana, adik kat sini tangga cik perlu main berperal, adik kat sini kalau dia kerana, seperti ini, dan terik kat sini, ini adalah mati ni ane, tapping pun boleh mati, ni mereka boleh mati lah, tapping pun mati ni lah, apa terik kat sini yang orang berperal ni, terik kadai yang kat sini na, anda screen la ada lama macam ni la, apa ni ada ni tamu lo pun dia, tapping la mana muli beri mati dana, tamu lo dia la kat tenung lo beri mati dana, urut dana ala unduh. Vale sih reninge, apabila tirik kedai itu ya berapa, angkia pada tirik kedai wasanamno, itu perubutan. Sir wasanam ada, uru nyaya rugi, karena, ingke namma enna wasan ada no mo, ada abdi temu mulu berikan kau lada, ada ne, mulu berikan kau. Apo wasan itu uru no tu kan, uli mulu berita le, awal uru angkia angkak kerjakan mula, adi nyaya, wasanam utuh nyaya, adilu uru Wasanu udah itu yang bodoh no. Wasanu udah itu yang bodoh no. Wasanu yang ini dek wasanu, ini dek kerut. Wangga, anda sahur ngga apa na? Ni telung la, wangga sahur ngga telung bodoh ra. Ini dek itu dah nampoli perikra. Apa wasanu udah itu ni yang bodoh muter ra? Ni yang mottama ya, ini ada nampoli perikra ni kepri wasanu bodoh ni. Itulah, kahang dalam anda dek kadai mari padal lapurita. Madang masalah eh, ini part lirik orang. Part itu, angki berapa part recording ni liat? Only music aja, BGM, segala macam, abis music itu dah. Lirik semutu, Tamil leh nak rupa, ada Telugu leh, ada itu mat, ada kereta orang mati orang. Apa angki part la sih itu? Berapa? Ini bandar Tamil terlebih leh, kalangan yang lelaki, apa umur leh, orang, ni leh dah. Ninge Madang Master, editor sangat membera, editor sangat tu lah. Ninge editor sangat tu ni membera orang, ada yang modal lah. Enak editor sangat tu lah, kadai editor kan, terik editor kan, wasan editor kan, padal lah sihir, semuanya satu pelbagai sangat, editor sangat, ada main malang kesir kan, apa orang baca dengan apa tu kan. Kari putam.
சாமி டிஎம் சாமி கரெக்டாக பேர் வச்சுட்டார். ஏன்னா இங்கே இந்த சாமினால கொஞ்சம் பிரச்சனை. இப்போ இவர் கந்தசாமி வச்சுருந்தீங்களே சாமி கட் பண்ணிடுவாங்க, வாங்க கந்தேன்றாங்க. ஓகேயா, வேலுச்சாமி அப்படின்னா சாமி கட் பண்ணிடுவாங்க, வா வேலு அப்படிம்பாங்க. பொன்னிச்சாமி அப்படின்னா சாமி கட் பண்ணிடுவாங்க, வா பொண்ணும்பாங்க. சாமி வைப்பேன் எப்படி கட் பண்ணுவேன், எதுக்கு முடியாது. நீ டிஎம் கட் பண்ணாலும் சாமியை கூப்பிடணும், சாமி கட் பண்ணி டிஎம் கூப்பிடா கூப்பிட முடியாது, நம்ம எம்ஜிஆரா. அப்போ அங்கே வருமானம் ஆகிட்டார். நீங்கள் சாமி நம்புறியோ நம்பலையோ, நீ நாத்திக்கணும் ஆத்திக்கணும், நீ சாமி கூப்பிடியா கித்தாயிட்டார்ல. அதனால் அங்கேயும் வருமானம் ஆகிட்டார் அவர். அப்புறம் பார்த்தா நிறைய சின்ன சின்ன நடிகர்கள் அங்கே இது பார்க்கும்போது அப்படின்னா, இந்த பெரிய கோயில் திருவிழாவுக்கு போகும்போது வேறு மாதிரி இருக்கும். அங்கே ஒரு அணிவனும் கிடைக்காது. ஆனால் அந்த ஊர் திருவிழா இருக்கும்ல கிராமத்தில், அந்த ஊர் திருவிழா போகணும்னு வச்சிங்களேன், அங்கே நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும், எல்லாருக்குமே சொந்த சொந்தமாக இருப்போம், ஒரு நெருக்கம் இருக்கும். ஊர் கோயிலில் இருக்கும்போது சாமிக்கு நமக்கும் நெருக்கமாக இருக்கும், பெரிய கோயிலில் ஐயருக்கு நமக்கு நெருக்கமாக இருக்கும். அவன் நினச்சதான் வாங்குவான், மாலை புறங்காலத்தில் போடுவான், என்ன அப்புறம் கை நீட்டிடுவான், அது விஷயம். இது வந்து எப்படின்னா கிராமத்து கோயில் திருவிழா மாதிரி. இங்கே எல்லாருமே பிஏபியில் தான். இங்கே உதயகுமார் சார், நான் ஜாக்குவாரதங்க மட்டும் பிஏபியில், இங்கே எல்லாருமே பார்த்தா எல்லாம் சரிசமாக எல்லாருமே ஆளா. உங்களோட அன்பை வந்து புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் வந்தோடனே எல்லோரும் அன்பாக வந்தீங்க, ஃபோட்டோ எடுத்தீங்க, பேசுனீங்க. அதுபோது இது வந்து ஒரு கிராமத்து கோயில் திருவிழா மாதிரி மனிதர்களுக்கும் சாமிக்கும் உறவுகளுக்கும் உள்ள ஒரு நெருக்கம். அப்புறம் இந்த படத்தை கதாநாயகி யமுனா, அடுத்த பத்தி மூணு கதாநாயகி, மூணு கதாநாயகி போடுங்க, கங்கா அப்புறம் யமுனா, யமுனா வந்துருக்கு, அப்புறம் காவியர்னு ஒரு பொண்ணை பிடிங்க. ஆமாம், வீட்டை சம்மதம் வாங்கிக்கிறீங்க முதல்ல. இதுக்கு என்ன பிரச்சனை தெரியல இப்போ யமுனாவுக்கே. வீட்டில் வந்து ஒரு ஒய்ஃபை வந்து தயாரிப்பாளராக்கி, இவர் இயக்குனராக்கி, இவர் இயக்குனாகிறதுலாம் ஒரு பிரச்சனை, அது பிரச்சனை இல்லை. ஹீரோ ஆகிறது தான் பெரிய பிரச்சனை. நிறைய வீட்டில் நான் நடிக்க போகிறனால டக்குன்னு இமேஜினேஷன் அந்த ஹீரோட டிவைட் போகிற மாதிரி அவங்க நினச்சி பார்த்துருவாங்க, ஷாக் ஆகிடுவாங்க. ஆகா நடிக்க போயிட்டாருன்னா ரொம்ப இருமே, ட்ராக் மாறிடுவாரோ அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஆமாம், ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து இவரோட பக்கம் போட்டுன்னு நினைக்கிறேன். மூட்டம் மூட்டம் அங்கே போட்டாச்சு ஃபஸ்ட்டு, கறி மூட்டம் அங்கே மூட்டம் போட்டு அவங்க பக்கம் உடைச்சிட்டாங்க. ஓகே சினிமானா இப்படி தான் இருக்கும். இன்னொன்று புருஷமல நம்பிக்கைங்க, நான் அப்படி சொல்கிறேன், புருஷமல நம்பிக்கை. ஏன்னா இவரே கறிமுட்ட மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா யமன வந்து பனிமுட்டை மாதிரி இருக்கு, இந்த ரெண்டு குடும்பமும் சிங்க் ஆகாது. என்ன ஆமாம், அதனால் அவ பார்த்துருப்பாங்க நம்ம புருஷன் நம்ம புருஷன் தான் என்ன, அதனால் நம்பி விட்டாங்க. அதுக்கடுத்து நம்முடைய இன்னொரு பாடலாசிரியர் கோஷின்றா, வெறும் ஃபஸ்ட்டு நான் சாதாரண உட்காந்துட்டேன், அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூலம் நம்ம நடுக்க ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம யாரும் தெரிஞ்சு வச்சுக்கலையே, நம்ம திரும்ப நம்ம பெரிய டைரக்டரு திருப்பாச்சி பண்ண சிவாசி பண்ண அப்படி உட்காந்துருப்போம். யாராவது ஒரு ஜட்ஜி உட்காந்துட்டாரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா சரி அப்படியே பம்மிடுவோம். அப்படியே நான் அவங்க படித்து பெரிய ஆள், நமக்கு நம்ம என்ன அப்படியே ஒரு இந்த ஓலைச்சு சூழலை கற்றுக்கிட்டு கேள்வி ஞானம் இந்த மாதிரி பண்ணாலும். இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இன்றைக்கி பாடலாசிரியர் இருக்கார், அது பெரியசா அவர்களுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய இசை அமைப்பாளர் ரவி பிரியன், இன்றைய இந்த மேடை கதாநாயகன் அவர் தான். நிறைய ஃபங்க்ஷன் அவர் பார்த்துருக்கேன். அவர் வந்து ரொம்ப பிஸியான ஆள், ஃபஸ்ட்டு ரொம்ப பிஸியான ஆள். அவர் நிறையா ஃபங்க்ஷன் போவார், இங்கே வெளிநாட்டுலாம் போவார். இருந்தாலும் இங்கே சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் அவர் வந்து தன் உழைப்பு மூலியமாக கட்டுவார். சிறிய படங்கள் தெரியும் உங்களுக்கு, பெருசாக சம்பளம் முடியாது, சின்னத்தில் ஆர்கெஸ்ட்ராவுக்கே பணம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. ஆனால் நீங்கள் எது கொடுத்தாலும் சரி, குட்டுக்காட்டாலும் சரி, ஒரு போதை கமிட் ஆகிட்டார்னா அவர் வேலை முழுமையாக பண்ணுவார். அது ஒரு சாங் பார்த்தோம், அதை ஒர்க்கில் தெரிஞ்சுவோம். இன்வால்மெண்ட்டாக இது ஒரு சின்ன படம் இதுக்கு இவ்வளோ போதும், அவன் கலைஞனே இல்லைங்க, அவன் கலைஞனே இல்லை.
இந்த படத்துக்கு இது போகும்னு இவன் உழைக்கிறானோ அவன் கலைஞன் இல்லை. எந்த படத்துக்கும் தான் திறமை முழுமையாக காட்டுறானோ அவன் தான் கலைஞன். இசைஞானி இளையராஜா வந்து ஒரு சேர் இதை சொல்லி சொல்லியிருந்தார், அவர் ரஜினி படமாக இருக்கட்டும், கமல் படமாக இருக்கட்டும், ராமராஜன் படமாக இருக்கட்டும், மோகன் படமாக இருக்கட்டும், அந்த கதைக்கு அப்போ அவருக்கு என்ன டியூன் வருதோ, அவருக்கு எது உள்வாங்கி வர்றாரோ அதுதான். இது ரஜினிக்காக போடுறோம், மோகனுக்காக போகிறோம், முரளிக்காக போடுறோம் அப்படின்னு நினச்சிட்டாலே அவர் இசைஞானி ஆயிருக்க முடியாது. அவர் சூப்பர் ஸ்டாருக்கும் அதே உழைப்பு தான், அறிமுக நாயகனுக்கும் அதே உழைப்பு தான். அதனால தான் ஒரு ராமராஜன் ரஜினி ரேஞ்சுக்கு வர முடிஞ்சு, ஒரு மோகன் கமல் ரேஞ்சுக்கு வர முடிஞ்சு. ஏன்னா பாடல்கள் முக்கியம். ராமராஜன் சாருக்கும் மோகன் சாருக்கும் முரளி அவருக்கெல்லாம் பாடல்கள் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அப்போ அவங்களாம் பாடல் மூலியமாக தான் அது உச்சத்தை விட்டாங்க. அப்போ இளையராஜர் என்ற ஒரு இசை கலைஞன் பெரிய படமோ சின்ன படமோ தன் உழைப்பை முழுமையாக கொட்டினார். அதே மாதிரி ரவிப்பிரியன் திரையுலகில் ரொம்ப மென்மையானவங்க யாருதுன்னா இசையம் பலர் தான், ரொம்ப மென்மையானவங்க. அவனை பழைய பார்த்தா பஸ் மாதிரி தெரியும், நீங்கள் பழனி வச்சுக்கலையே அப்புறம் தெரியும் அவங்களாம் ஒரு குழந்தைட்டு. எம்எஸ் விஸ்வநாதன் சார்லாம் நிறையா ஒரு பேட்டிகள் அதெல்லாம் பார்க்கும்போது அவர் அவ்வளோ குழந்தையாக இருக்கார், அவ்வளோ குழந்தையாக இருந்திருக்காரு. அவெல்லாம் இளையராஜா சார் சொல்லுவாங்க கொஞ்சம் கருவமாக இருக்கணும், அது கருவம் இல்லைங்க, அது அது திறமையோட அது வெளிப்பாடு. இப்போ என்ன நான் சொன்னேன் எதுக்குன்னா, இசையமைப்பாளர்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கெலாம் ரொம்ப வெண்மையான ஆட்கள். இப்போ நான் வந்து ஓகே இயக்குனர் பேரரசு, நான் என்னுடைய தாய் மதம் என்னங்கிறத நான் வெளிப்படையாக சொல்லிடலாம். இன்றைக்கி இந்த பெரிய அவலம் என்னென்னா மத சார்ந்த ஒருத்தனை பார்க்குறது தான் பெரிய அவலம். அவனுக்கும் தாய் மதம் இருக்குங்க, எனக்கு தாய் மதம் இந்து. அப்போ நான் மற்ற மதத்தை மதிப்பேன், என் மதத்தை நேசிப்பேன் தானே தானே. அதே மாதிரி ஏ ரஹ்மான் அவர்கள், அவருடைய தாய் மதம் முஸ்லீம். அவர் என்னைக்காவது இந்து மதத்தை ஏதாவது குறை சொல்லியிருக்கார் அவர்? அவர் மதத்தை அவர் அவர் அல்லாவே அவர் நேசிப்பார், அதுதான் தர்மம். கிறிஸ்தவத்தில் மதத்தில் இருக்காங்க அவங்க இயேசுவை முழுமையாக நேசிக்கணும், ஆனால் ஈசனையோ முருகரையோ யாரும் பேசக்கூடாது, அது தவறு. மற்ற மதத்தை மதிக்கணும், நம்ம மதத்தை நேசிக்கணும். நம்ம நண்பன் அம்மா இருப்பாங்கள, அவங்க நம்முடைய அம்மாவை நண்பனோட அம்மாவை நம்ம மதிக்கணும், அம்மாவை நினைக்கணும், மதிக்கணும். நம்ம அம்மாவை தெய்வமாக நினைக்கணும், அதான் சனாதன தர்மம், அதான் சனாதன தர்மம். நீ ஏன் அம்மா தான் அம்மா, ஏன் அம்மா தான் தெய்வம், என் ஃப்ரெண்ட் அம்மா எல்லாம் அம்மாவா, நீ மனுஷன் இல்லடா, டேய் மனுஷன் இல்லை. நண்பன் தாயை தாயாய் மதி, உன் பெற்ற தாயை தெய்வமாக மதி. இனி எந்த அளவுக்கு மதிக்கிறியோ தெய்வம் நினைக்கிறியோ நீ பூஜை பண்ணு, காலத்திலே டெய்ல காலில் விழு இல்லை பிறந்த அன்னைக்கு காலில் விழு, அது உன்னுடைய இதை பொறுத்து. அதே மாதிரி ஒரு தாய் மதம் இன்றைக்கி ரகுமான் சார் ஓகே, இளையராஜா இருக்கா அவர் என்ன, அவர் தாய் மதம் இந்து, அவர் தாய் முகாமிக்கு போவார், ரமண ஊர்சியை பற்றி பாட்டு பாடுவார், கீழ்வடத்து போவார். அவர் தாய் மதத்துக்கு அவர் விரும்பி அவர் போவாருங்க. என்றைக்காவது அவர் அல்லாஹ் தப்பாக சொல்லியிருக்காரா, இயேசு தப்பாக சொல்லியிருக்காரா, அப்போ சொல்லுங்கள் இளையராஜா தப்புன்ட்டு. ரகுமான் அன்றைக்காவது என்னங்க இந்து மதத்தில் இப்படி இருக்குது சொல்லியிருக்காரா, அப்படி சொன்னார்னா சொல்லுங்கள் அவர் மத வெறியன்ட்டு. இன்னொரு மதத்தை எவன் ஒருத்தர் இழிவுபடுத்துகிறானோ அவன் தான் மத வெறியன். தன்னுடைய தாய் மதத்தை எவன் நேசிக்கிறானோ அவன் மதப்பற்றாளங்க, மதப்பற்று வேற மத வெறி வேற. தா மதத்தை நேசித்தா மதப்பற்று, இன்னொரு மதத்தை சீண்டுனா மத வெறி. எவனை இன்னொரு மதத்தை சீண்டுறானோ கேவலம் பேசுகிறானோ அவன் பூரா மத வெறியன் சார். அவன் சாமி நம்பிக்கையிலான நாத்தியம் இருந்தால் கூட நீ இன்னொரு மதத்தை ஒரு மதத்தை நீ இழிவாக பேசக்கூடாது, இழிவாக பேச நீ இழிப்பிறவி அவ்வளோதான். இப்போ ஏன் சொல்ல வரேன்னா, சமீபமாக இப்போ பார்த்தா இளையராஜா ஒரு மதம் சார்ந்தாளன்னொன்னே ஒரு இதுக்கு அவர் வந்து ரொம்ப எவ்வளோ சாதனையாளர் இருங்க, எவ்வளோ பெரிய சாதனையாளர், தமிழுக்கு ஒரு அடையாளங்க. அவர் ஈஸியாக கேவலப்படுத்துனாங்க, ஈஸியாக திட்டுறானுங்க,
அவர் சகாயனாளர் இன்னைக்கு இந்த செகண்ட் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பாடல் பாடிக்கிறோம். பாடல் காத்துல கலந்துருக்கோம். எத்தனை பேர் காரில் போகிறானோ அவன் நீ பல பேர் நீ கேட்டு போயிட்டுருப்பான். இந்த செகண்ட் சொல்கிறேன், ஒரு செகண்ட் இல்லாதோடைய சாங் இல்லாத காற்றை சொல்ல முடியாது. அம்மா அவர் எப்படி கேவலாக பேசுவீங்க? அவர் இந்து மதம் உங்களுக்கு கேவலாக போச்சா? அதே மாதிரி தான் ஏ ரகுமான் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அவர் அந்த நிகழ்ச்சி பாடுறது ஒத்துக்கிட்டார். ஓகே, மற்ற அரேஞ்ச்மெண்ட்டு நிர்வாகம்லாம் வேறு. அவங்க பார்த்துக்கிறாங்க, இவரை டிக்கெட் கொடுப்பாரு, இவரை காசு வாங்குவார். நான் படம் பண்ணுறேங்க, நான் படம் பண்ணி படத்தில் தேர் ரிலீஸ் பண்ண முடியும். நம்ம கவுண்டர் டிக்கெட் வாங்க முடியுமா? டிக்கெட் கொடுக்க முடியுமா? டிக்கெட் கிடைக்க முடியுமா? என்ன நினைக்கிறீ? அப்போ நிர்வாகக்குள்ளார்னு பூரா ரகுமான் திட்டு என்ன தேச துரோகம் பண்ண மாதிரி. இது கவர்மெண்ட்டும் பொறுப்பு முதல்ல. இவ்வளவு அரங்குக்கு இவ்வளவு பெருமிஷம் கொடுத்தீங்களே, எத்தனை டிக்கெட் வித்திருக்கீங்க, இதெல்லாம் ஆறாயிரம் எனக்கு கவர்மெண்ட்டும். 10,000 பேர் உள்ள இடத்துக்கு 30,000 பேர் கொடுத்தா அது கவர்மெண்ட் எப்படி கவனம் போக போச்சு? நீங்கள் கவர்மெண்ட் திட்ட மாட்டேங்கிறியா? ஏன் திட்ட மாட்டேங்கிறியா? ஏன்னா சிலருக்கு மதம் சார்ந்து பார்வை. ரகுமான மதம் ஒரு மதம் சார்ந்தால பார்த்தா நீ திட்டுவீங்க, அது தவறு. ரகுமான் சார் நிகழ்ச்சிக்கு அவர் வந்து குற்றவாளி இல்லை, அவர் பொறுப்பாளி. டிஃப்ரெண்ட் இருக்குது, அவர் பொறுப்பேற்றுக்கணும். ஆனால் அவர் நீ குற்றவாளியாக கூடாது. அமர் ரவி பிரின் சார், நீங்கள் யானு கிடைக்காது சார். பெரிய தமிழ் தொல்லையாக இருக்குது. நீ கிறிஸ்டின்னாலும் பிரச்சனை, இந்துனாலும் பிரச்சனை, முஸ்லீம்னாலும் பிரச்சனை. நீ இசைக்கலைஞனாகவே காட்டிகிட்டு போயிருங்க. ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுறிய. ரகுமான் ஃபங்க்ஷன் ஒரு பாடம், கொஞ்சம் கவனிச்சு எடுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு இசை நாயகன் அவர். ஆமாம், நிறைய பண்ணிக்கிருக்காரு அவர். வாழ்த்துக்கள். இந்த கரிமூட்டம் இதை வந்து எப்படி மரத்தை கறியாக்குறாங்களோ அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு வெற்றியை உருவாக்கணும். நம்ம சாமி அவர்கள் இந்த படத்து மூலம் வெற்றி அடைஞ்சு தொடர்ந்து படங்கள் பண்ணணும். தொடர்ந்து இந்த சின்ன சின்ன கலைஞருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஏன்னா இன்னைக்கு இசை நாயகன் அவர். ஆமாம், நிறைய பண்ணியிருக்காரு அவர். வாழ்த்துக்கள். இந்த கரிமூட்டம் இதை வந்து எப்படி மரத்தை கறியாக்குறாங்களோ அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு வெற்றியை உருவாக்கி நம்ம சாமி அவர்கள் இந்த படத்து மூலம் வெற்றி அடைஞ்சு தொடர்ந்து படங்கள் பண்ணணும். தொடர்ந்து இந்த சின்ன சின்ன கலைஞருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி.